ஃபோன் ப்ளஸ் டெம்பர் கார்டு பவுச்சு சார்ஜர் கேபிள். ஓகே, இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸில். ஹெட் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டோரில் 1900, நம்ம கொடுத்துட்டுருக்கிறது 1100 கொடுத்துட்ருக்கோம். 1 இயர் ஆப்பிள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. சீல்டு பேக் நீங்கள் இதே 256 ஸ்டோரில் எடுத்தீங்கன்னா 140 வரும், 1,40,000 வரும். இது நம்ம இப்போ சேல் பண்ணிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா 98 சேல் பண்ணிட்டுருக்கோம். டெமோ கேட்டாங்க சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், டெமோனா வந்து அதில் இருக்க ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து வேற வேறையா இருக்குமோ, இல்லை குவாலிட்டி கம்மியாக போட்டிருப்பாங்களோ டெமோ தானே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. 3 days செக்கிங் வாரண்டி, 3 months உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, பிளஸ் அது இல்லாமல் ஆப்பிள் வாரண்டி. ஆப்பிள் வாரண்டி கரண்ட் சீரியஸ்க்கு இருக்கிறது 13 சீரியஸ்க்கு எல்லாத்துக்குமே 10,000 இருக்கும். அதே 13 Pro சீரியஸ்க்கு எல்லாத்துக்குமே 30,000 வரைக்கும். 30,000 11 மந்த் இருக்கிற ஃபோனுக்கு நான் இப்போ 14 மந்த் வாரண்டி கொடுக்குறேன். வந்து டெபிட் கார்டு இஎம்ஐ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? இன்னொரு விஷயம் என்னன்னா, சீல்டு பேக் நீங்கள் எந்த சீல்டு எடுத்தீங்கனாலும் அதுக்கு 20 வாட் சார்ஜர் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துடும். சீல்டு பேக்கு மட்டும் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த கடையை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸான கடை, நம்ம சேனல்லேயே பயங்கரமாக ஓடின ஒரு வீடியோ, நம்ம ஐஸ்மார்ட் மொபைல்ஸில் எடுத்த வீடியோ தான். ஏன்னா இங்கே அவ்வளோ சீப்பஸ்ட் ப்ரைஸில் டெமோ ஃபோன்ஸ்லேருந்து சீல்டு பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துட்டோம். ஏன்டா மறுபடியும் வந்துருக்கேன் கேட்டால், இது version 2 வச்சுக்கலாமே. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், அதாவது லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து பார்த்தோம், இந்த தடவை எல்லாமே ஐரண்டில் டெமோ ஃபோன்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி சீல்டு பாக்ஸ் அவைலபிள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்சஸ் இருக்கும். ஸோ வாட்சஸ்லாம் இங்கே அவைலபிள். ஸோ டீட்டெயில்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன மாதிரி விஷயங்கள் சேல் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி சேல் பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் டைமே பயங்கரமான ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தடவை என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி சார், லாஸ்ட் வீடியோ பயங்கரமாக போச்சுங்க, உங்களுக்கும் ஏதோ நல்லா போயிருக்கும் நம்புறேங்க நான். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி விஷயம் வரணுன்றதுக்காக தான் மறுபடியும் வந்திருக்கேன். நான் வந்ததுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியும், ஒரு version 2 பயங்கரமான ஃபோன்ஸ் எல்லாம் மறுபடியும் இறங்கிக்கிறதா சொன்னீங்க. ஸோ அதை வந்து மக்களுக்கு நம்ம காமிக்கலாம் அப்படி தான் வந்திருக்கேன். இந்த தடவை லாஸ்ட் டைம் 7,000 ரூபீஸில் யூஸ்டு ஃபோன்ஸ் கொடுத்தீங்க. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ஃபோன்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ரூபாய்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு அப்புறம் யூஸ்டு ப்ராடக்ட் நம்ம பண்ணுறதே கிடையாது. யூஸில் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? யூஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகே, டிஸ்பிளே சேஞ்சிங், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுனால அது ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒன்லி டெமோ கேட்டகரி, சீல்டு கேட்டகரி, இந்த ரெண்டு தான் நம்ம பண்ணிட்டு. டெமோ அண்ட் சீல்டு மட்டும் தான், மற்றபடி எதுவுமே கிடையாது, வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு டெமோன்னு போயிட்டீங்கனாலே எல்லாமே 95 பேட்டரி ஹெல்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா 95 உள்ளதாக இருக்கும், அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. ஓகே, கரண்ட் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பிள் வாரண்டி வந்துடும். ஓகே, உங்களுக்கு கரண்ட் சீரிஸ் 13 Pro Max இருந்து லாஸ்ட் டெட் எண்ட், இப்போ 11 தான் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இருக்கு. ஓகே, SE3 வந்திருக்கு. ஸோ அந்த SE3 வரைக்கும் சீல்டு பேக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சீல்டு பேக்கும் இருக்கு. இப்போ 7, 8, XR இதெல்லாம் சீல்டு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, உங்களுக்கு அதுக்கு மேலே இப்போ எக்ஸாம்பிள் 11 இருந்து எல்லா மாடலும் சீல்டு நீங்க பாக்ஸ் பண்ணுறேன்றீங்க. இப்போ டெமோ பண்ணால் ஸ்டார்டிங் எவ்வளோ ரூபாயில் நல்ல ஃபோன் டெமோ? இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, 7 வந்து ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 16,500 நம்ம சேல் பண்ணுறோம். ஓகே, இப்போ 15 தான் நம்ம சேல் பண்ணுறோம். 1500 கம்மி பண்ணி நம்ம 15 சேல் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் அதே 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, 7 பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு 7 128 GB. ஓகே, ஆப்பிளோட ரேப்பரோட வந்துடும். அதே 7 பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரேப்பரோட வந்துடும், ஒரிஜினல் ரேப்பரோட வந்துடும். மேலே அந்த பேப்பர், இந்த பேப்பர் கூட உரிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அது இது பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு 100 வந்துடும். ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இருக்காது. யூனிட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், புத்தம் புதுசாக தான் இருக்கும். புதுசாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது இதுக்கும் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வாட் சார்ஜர் வந்துடும். ஓ, சார்ஜர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். 1 இயர் வாரண்டியோடு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஆப்பிளோட ஒரிஜினல் ப்ராடக்ட், 1 இயர் வாரண்டியோடு கொடுத்துருக்கோம். கேபிள் அண்டு ஹெட்டும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ கேபிளோடே கொடுத்துருக்கோம். ஆமாம், கேபிளோட சூப்பர். அது இல்லாமல் உங்களுக்கு ஆப்பிள் ஒரிஜினல் சிலிக்கான் கேஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ இந்த சிலிக்கான் கேஸும் கொடுத்துட்டு தான் இருக்கும். இதுவும் வந்து காம்ப்ளிமெண்ட்ல உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகே, நான் பின்னாடி கேட்கலான் இருந்த காம்ப்ளிமெண்ட் முன்னாடியே நீங்க அட்வான்ஸ் சொல்றீங்க, சூப்பர், வேற லெவல்ல அது. அதே மாதிரி டெம்பர் கார்ட்ஸும் நம்ம எல்லாம் இதுவும் இன்க்ளூட் ஆயிரும் உங்களுக்கு. ஃபோன் பிளஸ் டெம்பர் கார்ட், பவுச், சார்ஜர், கேபிள். ஓகே, இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸ்ல. அதாவது ஸ்டார்டிங் 7ல இருந்து உங்களுக்கு நீங்க 15,000 நீங்க வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு அதே என்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அதே எவோ நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னாலும் என்ன மாடல் டெமோ கேட்டகரி எடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கரண்ட் சீரிஸ் இப்போ எக்ஸாம்பிள் 11 மேலே வரதுக்கு எல்லாத்துக்கும் 20 வாட்ஸ் வருது. 20 வாட்ஸ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஃபார் ரீசன் வந்து என்னன்னா கரண்ட் மாடலுக்கு எதுக்குமே வந்து சார்ஜர் வரதில்லை. நீங்க புதுசே வாங்கினீங்கனாலும் வரதில்ல. 7 இதுக்கெல்லாம் சார்ஜர் வந்தனால எங்களுக்கு டெமோக்கு சார்ஜர் வரும். ஸோ கரண்ட் சீரியஸ்க்கு கேபிள் மட்டும்தான் வரும். கேபிள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் காம்ப்ளிமெண்ட்ல. ஓகே, ஹெட் வந்து நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டோர்ல 1900 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது 1100 கொடுத்துட்டு இருக்கோம். 1 இயர் ஆப்பிள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. 800 ரூபாய் கம்மியா. இப்போ வந்து நம்ம டெமோ ஃபோன்ஸ் அந்த பேசிக் காமிச்சிட்டிங்க, இதுல இருந்து அப்படியே போலாமா? ஒரு ஃபோனை காமிச்சலாம் மக்களுக்கு, போலாம். ஆனா இப்போ நம்ம 7 பார்த்தோம், வருது. 1,30,000. ஓகே ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் சேம் 11 மந்த் ஆப்பிள் வாரண்ட்டி உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகே, சேம் ஆக்சசரிஸ் கவர் ஆயிரும். ஓகே, நம்பர் கார்டு போச்சு, இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸ், இது எல்லாமே அதுக்கும் கவர் ஆயிரும். ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91 நம்ம சேல் பண்ணுறோம். 91 சேல், அது 1,30,000 அதோட ப்ரைஸ். ஓகே ஓகே, ஸோ அதே 13 ப்ரோ எடுத்தீங்கன்னா இது 256 GB. ஓகே, 13 ப்ரோ 256 GB. ஓகே, ஸோ சேம் எல்லாமே ஆக்சசரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. 11 மந்த் ஆப்பிள் வாரண்டி வந்துடும். பேட்டரி ஹெல்த் 100 வந்துடும். 100 வந்துடும். இந்த யூனிட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ல 1,30,000 நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறது 95 சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே 40,000. இது எல்லாமே டெமோ கேட்டகரி, ஜஸ்ட் சீல்டு மட்டும் ஓப்பன் பண்ணிருக்கோம். டெமோக்கு வர பிளேஸ் ஆகுறது ஒரு ஸ்டோருக்கு ஒரு 3 யூனிட்ஸ் டெமோ வருதுன்னா அதுல ஒரு யூனிட் தான் பிளேஸ் ஆகும். பேலன்ஸ் இருக்க 2 யூனிட்ஸ் நமக்கு வரும், வந்துடும், ரீசேலருக்கு வரும். ஓகே, ஸோ அந்த ரீசேலரோட யூனிட்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் யூனிட்டோட கண்டிஷன் புதுசாக தான் இருக்குங்க. ஸோ அது உங்களுக்கு தென் அதுக்கும் ஆப்பிள் வாரண்ட்டி 11 மந்த் கவர் ஆயிருப்போம். நீங்கள் சீல்டு எடுத்தீங்கன்னா 12 மந்த் வரும். ஓகே, ஸோ 1 மந்த் உங்களுக்கு கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களே. ஓகே, இதுக்கு வந்து உங்களுக்கு 11 மந்த் வரும். சீல்டு எடுத்து பேக் எடுத்தீங்கன்னா 12 மந்த் ஆப்பிள் வாரண்ட்டி வரும். ஸோ அதர்வைஸ் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், டெமோனா வந்து அதில் இருக்க ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து வேறு வேறையாக இருக்குமோ, இல்லை குவாலிட்டி கம்மியாக போட்டிருப்பாங்களோ டெமோ தானே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன நார்மல் யூனிட் வாங்குறீங்களோ சேம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூனிட்டோட பாக்ஸ் எடுத்தீங்கன்னா, ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா என்ன டிஃப்ரெண்டேஷன் இருக்குமோ சேம் அதே தான். எம்ஆர்பி முதற்கொண்டு எல்லாமே இதுலேயே வந்துடும். ஸோ சேம், ஏன்னா டெமோவுக்கு வேறு யூனிட்டாக நம்ம ஆப்பிள் ப்ரொடக்ட் பண்ணுறது கிடையாது, பண்ணுறதில்ல. ஓகே, சேம் எல்லாமே 10 யூனிட் வருதுன்னா அதில் ஒன்று டெமோக்கு வைப்பாங்க, பேலன்ஸ் 9 யூனிட் சேலுக்கு வைப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ டெமோ வச்சு யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் டெமோ கேட்டகரி நீங்கள் 7ல இருந்து 13 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் எடுத்தீங்கனாலும் என்னோட பர்சனல் வாரண்ட்டின்னு ஒன்று இருக்குது, ஆப்பிள் வாரண்ட்டி விட்டுருங்க. ஓகே, என்னோட பர்சனல் வாரண்ட்டி 3 டேஸ் செக்கிங் வாரண்ட்டி இருக்குது. ஓகே, 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன எனி ப்ராப்ளம், சார்ஜ் நிற்கலை, பேட்டரி லோவாக இருக்குது, கேமரா ப்ராப்ளம், சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், என்னனாலும் வேறு யூனிட் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க. 3 மந்த் சர்வீஸ் வாரண்ட்டி இருக்குது. ஓகே, 3 மந்த்துக்குள்ளே ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல், டிஸ்பிளே உடையாமல், வாட்டர் லிக்யூட் டேமேஜ் இல்லாமல், வேறு என்ன ப்ராப்ளம்னாலும் வேறு யூனிட் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். 3 டேஸ் செக்கிங் வாரண்டி, 3 மந்த்ஸ் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, பிளஸ் அது இல்லாம ஆப்பிள் வாரண்டி, ஆப்பிள் வாரண்டி கரண்ட் சீரிஸ்க்கு இருக்குது. ஏங்க, ஒரு ஃபோனுக்கு இத்தனை சர்வீஸ் வாரண்டி கொடுத்து எங்கயே பாத்துக்கிங்களா? கரண்ட் சீரிஸ் எடுத்துட்டு நீங்க ஆப்பிள் ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் 15 டேஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுவே நீங்கள் அங்கே போய் கொடுத்தாலும் சரி, ஓகே, அதுவே நீங்கள் எங்கிட்டே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் ஆன் தி ஸ்பாட்ல உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவேன். நான் அதை ஆப்பிள் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கிறேன். சூப்பர் சூப்பர், ஸோ அவ்வளோதான். வேறு அதில் 128 GB. ஓ, அதுலேயே 128. இது வந்து 1,20,000 இருக்கு. $75.
அதே இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அதே 13 Pro 256 தான். 13 Pro. ஆமாம். ஓகே. கலர்ஸ் உங்ககிட்ட எல்லா கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே எப்பவுமே இருக்கும். ஓகே. இன்கேஸ் ஏதாவது கலர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அவங்க அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கன்ஃபார்ம் புக்கிங்காக இருந்ததுன்னா ஒரு புக்கிங் போட்டாங்கன்னா நம்ம 2 days அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதே வந்து 13 256 GB. இதோட ஸ்டோரோட ரேட் 85. ஓகே. நம்ம 75 சேல் பண்ணிட்டு இருக்கோம். 75 சேல் பண்ணிட்டு 10,000 கம்மியாவே, அதுவும் 11 months வாரண்டி. ஸோ 11 month ஆப்பிள் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. அது சீல்டு மட்டும் ஓப்பனில் இருக்கும். ஆ சூப்பர். ஸோ அதே 12-13 mini. ஆ 13 mini எடுத்தீங்கன்னா 65 வருது இதோட ரேட்டு. ஓகே. ஸ்டோர் ரேட்டு 65, நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறது 55 சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சேம் 11 month ஆப்பிள் வாரண்டி, 100 பேட்டரி ஹெல்த்தோடு வந்துடும். யூனிட் டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு யூஸாக இருக்கும். அதுதான் முக்கிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, பயங்கரமாக இருக்கு. யூஸ்டு ஃபோன் கிடையாது. நம்ம யாரை எடுக்கிறாங்களோ அந்த கஸ்டமர்ஸ் தான் யூஸ் பண்ணுறதாக தான் இருக்கும். ஃபஸ்ட் யூஸரே அவங்க தான் இருப்பாங்க. ஓகே 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 ஓகே. அதுலேயே 256 பார்த்தீங்க அப்படின்னா 13 mini 75 இருக்குது ரேட்டு. ஓகே. இது நம்ம 65 கொடுத்துருக்கோம். 65 எல்லாமே ஒரு 10,000 கம்மியாக. 13 சீரீஸ்க்கு எல்லாத்துக்குமே 10,000 இருக்கும். அதே 13 Pro சீரீஸ்க்கு எல்லாத்துக்குமே 30,000 வரைக்கும். 30,000 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இதுவும் 12 128 GB. ஓகே. 12 128 GB பேட்டரி ஹெல்த் 95 எபோவ் இருக்கும். ஓகே. ஆப்பிள் வாரண்டி 3-6 months ஆப்பிள் வாரண்டி இருக்கும். ப்ளஸ் நம்மளோட 3 months வாரண்டி இருக்கும். ஓகே. எக்ஸாம்பிள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 month ஆப்பிள் வாரண்டி இருக்கு. ஓகே. ப்ளஸ் 3 months என்னோட வாரண்டி வரும். நீங்கள் ஆப்பிள் எடுத்தீங்கன்னா 12 month ஆப்பிள் வாரண்டி வரும். ஆமாம். ஓகே. 11 month இருக்கிற ஃபோனுக்கு நான் இப்போ 14 month வாரண்டி கொடுக்குறேன். ஓ சரி. ஏதாவது இதுக்கும் இப்போ இதுக்கு 6 months ஆப்பிள் வாரண்டி இருக்குன்னா ப்ளஸ் நம்மளோட 3 months ஆப்பிள் வாரண்டி வரும். ஓகே. 9 months வாரண்டி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி பேட்டரி ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா 95 எபோ தான் 12 128 GB இது. ஓகே. ஸோ இது சேலிங் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 52,500 கொடுத்துட்டு இருக்கோம். 52,500 128 GB. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 1264. ஓகே. 1264 பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு எபோ 95 மேலே தான் இருக்கும். டெமோ கேட்டகரி. ஓகே. உங்களுக்கு இந்தியன் யூனிட்ஸ் ஆகணும், சில பேர் அப்ராட் யூனிட்ஸானு கேட்பாங்க. அப்ராட் யூனிட்ஸும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்தியன் யூனிட்ஸ்க்கு வந்து சில பேர் நம்மகிட்ட ஜிஎஸ்டி கிடையாது. நம்ம ஜிஎஸ்டி இல்லாதனால தான் இந்த ப்ரைஸ்க்கே நம்ம சேல் பண்ண முடியுது. ஓகே. ஜிஎஸ்டி ஆட் ஆச்சுன்னா நமக்கு ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஜிஎஸ்டி இல்லாமல் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ தென் அதே 1264 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து 45,500 கொடுத்துட்ருக்கோம். 12 64 GB. ஓகே. அதே 12 mini எடுத்துக்கோங்க. இது 12 mini. ஓகே. சேம் 128 GB பேட்டரி ஹெல்த் 95 plus. ஓகே. வாரண்டி 3-4 months ஆப்பிள் வாரண்டி வந்துடும். ஓகே. இந்த யூனிட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 42,500 வரும். ஓ 12 mini 128 42,500. சூப்பர். அதே இப்போ எக்ஸாம்பிள் இதில் 64 இருக்குது அப்படின்னா 36,500 தான் உங்களுக்கு வரும். 36,500 11 128 GB. உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி காமிச்சிங்கன்னா தெரியும். ஓகே. 95, 97. ஸோ இந்த மாதிரி தான் வரும். எல்லா ஆல் கலர்ஸும் இருக்கும் நம்மகிட்ட. இதில் 5 colors இருக்குன்னா 5 colors நம்மகிட்ட இருக்கும். ஓகே. உங்களுக்கு 128 GB இது நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறது 42,500 சேல் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இதுக்கு இதுக்கும் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகே. ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ இது 11 ப்ரைஸ் 42,500. இதுலேயே 64 GB இருக்குது. 64 GB எடுத்தீங்கன்னா 36,500 கொடுத்துட்டு இருக்கோம். 36,500 கொடுத்துட்ருக்கோம். அடுத்து XR போயிடலாம். ஓகே. ஸோ இது வந்து XR11 வந்து கொஞ்சம் பங்கி கலர்ஸ் இருக்கனால நிறைய சேல் ஆகிற ஃபோன்ஸ் இதெல்லாம். ஓகே. இதில் எல்லா கலர்ஸுமே இருக்கும். இதுலேயே 5 colors இருக்கு. ஓகே. இந்த 5 colors எல்லா கலர்ஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். 128 GB இருக்கு, 64 GB இருக்கு, 256 GB இருக்கு. ஓகேண்ணா. ஸோ இது உங்களுக்கு 64 GB. ஆ இதோட ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 27,500 சேல் பண்ணிருக்கோம். வெறும் 27,500. சாரி 64 GB 27,500 சேல் பண்ணிருக்கோம். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 97. ஓகே. அதுவே அது பார்த்தீங்கன்னா இது 64 GB பேட்டரி ஹெல்த் 95. உங்களுக்கு இதுவும் சேம் ரேட்டு தான். உங்களுக்கு 27,500. இது 128 GB. ஓகே. இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு இது அதுலேயே 256 GB இருக்குது. அது 34,000. ஸோ இது XR. ஓகேண்ணா. அடுத்து XS. ஓகே. ஸோ இது உங்களுக்கு XS. ஓகே. 64 GB இருக்குது, 256 GB இருக்குது. 64 GB எடுத்தீங்க அப்படின்னா 27,500. 256 GB எடுத்தீங்கன்னா 30,000. இப்போ XS தென் இது X. இது X64 இருக்குது, 256 இருக்குது. ஓகே. இது எல்லாமே பேட்டரி ஹெல்த் 100 வந்துடும். ஓகே. ஸோ 64 GB எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26,500 வரும். 26,000. 256 GB எடுத்தீங்கன்னா 30,000 வரும். 30,000 வரும். ஓகே. இது எக்ஸ் எக்ஸ் 256 64. பேட்டரி எப்படி இருக்குது? 100 தான். எல்லாமே உங்களுக்கு 100 வந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எல்லாமே டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே இருக்காது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு யூஸராக இருக்கும். ஓகே. அவ்வளோ நீட்டாக நீட்டாக நினைச்சல இருக்குது. ஓகேண்ணா. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 8. ஓகேண்ணா. 8 64 GB. ஓகே. உங்களுக்கு இது எல்லாமே டெமோ கேட்டகரி. பேட்டரி ஹெல்த் 100 வந்துடும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு யூஸராக இருப்பீங்க. ஓகேண்ணா. அந்த ரேப்பர் கூட பிரிச்சிருக்கு. பிரிக்கல அதான் கேட்டேன். பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு அது யூனிட் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இதோட சேலிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,500 சேல் பண்ணுறோம். 17,500. இதுக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். கொடுத்துருவீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 7
செவன்லேயும் ஆல் கலர்ஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் நான் ஸ்டார்டிங்கே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இதுக்கு உங்களுக்கு டெம்பர் கார்டு போச்சு வந்துடும், பேட்டரி 15,000 வரும் உங்களுக்கு, பேட்டரியில் 100 வந்துடும், சார்ஜர் டெம்பர் கிளாஸ் பவுச் எல்லாமே வந்து ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ அதே மாதிரி கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஏரியாவுக்குமே கொரியர் பண்ணிட்டுருக்கோம், ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வாங்குறது கிடையாது. ஓகே, ப்ரீ பேமெண்ட் மட்டும்தான். நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்லாம் கேட்பாங்க, கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறது கிடையாது. ஓகே, ப்ரீ பேமெண்ட் மட்டும்தான். உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா வித்தின் 2 hours உங்களுக்கு யூனிட்டோட வீடியோஸ் அண்ட் பேக்கிங் வீடியோஸ் அது காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஓகேண்ணா. ஸோ தென் நீங்கள் அது பார்த்ததுக்கப்புறம் ஈவினிங் 6:00 உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி சென்ட் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு பார்சலுக்கும் நான் போய் அப்பப்போ போட முடியாது. ஸோ ஈவினிங் தான் அவங்க கொரியர் எடுக்கிறவங்க வருவாங்க. 6:00 உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி கஸ்டமருக்கு அனுப்பிடுவோம். ஓகே, தமிழ்நாடுக்குள்ளே இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க பார்சல் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா கம்பல்சரி 2 ஆகும். ஓகேண்ணா. ஸோ அதுக்கு மட்டும் அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் 2, மற்றபடி தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஏரியாவாக இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங் போடுறோம்னா அடுத்த நாள் மார்னிங் 11:00 அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஸோ இல்லை இப்போ இஎம்ஐஸ் அவைலபிள் நம்மகிட்ட? நான் இஎம்ஐ வந்து டெபிட் கார்டு இஎம்ஐ நம்ம பண்ணிட்டுருக்கோம். அப்படியா? டெபிட் கார்டு இஎம்ஐ வந்து உங்களுக்கு இன்கேஸ், இப்போ நான் எல்லா டெபிட் கார்டுக்கும் எலிஜிபிலிட்டி வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட சிபில் ஸ்கோர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தால் கம்பல்சரி அது எனக்கு வரும். ஸோ நம்ம டெபிட் கார்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ டெபிட் கார்டு அவைலபிள் அது வந்து அவங்களுக்கு இருந்தால், எலிஜிபிள் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆல் கிரெடிட் கார்டு நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு போட்டிங்கனாலும் நம்ம இஎம்ஐயில் எடுத்துக்கலாம். ஸோ பஜாஜ் ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, ஷீல்டு பேக்குக்கு மட்டும்தான் அது பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம கிரெடிட் கார்டுக்கு பண்ணிக்கலாம், டெபிட் கார்டுக்கும் பண்ணிக்கலாம் இஎம்ஐ. ஆனால் நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் என்னென்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபேட் பண்ணுறோம், ஐ வாட்ச் பண்ணுறோம், ஓகே, ஏர்பாட்ஸ் பண்ணுறோம், ஐ ஃபோன் பண்ணுறோம், ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். மேக் புக் மட்டும் இல்லை. ஸோ அதுவும் ஃபியூச்சரில் வரும். ஓகே. ஸோ இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச்சு சீரியஸ் 7. ஓ ஓகே. செல்லுலர் கரண்ட் மாடல் தான் இது எல்லாமே. ஓகேண்ணா. இது எல்லாமே டெமோ கேட்டகரியில் இருக்கிறது தான். ஓகே. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் எதுவுமே இருக்காது. இது நியூ ஆக்சுவலாக டெமோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கண்டிஷன். இது சீல்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்த ரேப்பரோட தான் இருக்கும். ஓ ஓ. இதுலையும் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட், க்ரீனு, ப்ளூ இருக்கு, பிளாக், ரெட் மட்டும் கிடையாது. ஸோ இதில் எல்லா கலர்ஸுமே இருக்கு. ஓகே. சீரியஸ் 7 45mm செல்லுலர். இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,000. ஓகே. ஆனால் நம்ம சேல் பண்ணிருக்கிறது 35,000 சேல் பண்ணிருக்கோம். ஓப்பா ஓகே, 20,000 கம்மியாக. ஆமாம். உங்களுக்கு இதில் வந்து ஸ்ட்ராப் வந்துடும், சார்ஜர் வந்துடும். நார்மல் நீங்கள் சீல்டு பேக் என்ன வாங்கினீங்கன்னா அதில் என்னென்னலாம் வருமோ அது வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் டெம்பர் கார்டு வந்துடும், டெம்பர் கார்டு வந்துடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 20,000 பக்கம் அதுக்கு கம்மியாகும். சேம் ஆப்பிள் வாரண்டி 1 அதுக்கு வந்துடும். ஓகே. நீங்கள் புதுசு எடுத்தீங்களும் 1 வரும், அதுக்கும் 1 வந்துடும். ஓகே ஓகே. ஸோ தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ மேக் சேஃப். இது சீல்டு பேக்கு. ஓகே. ஏர்பாட்ஸ் ப்ரோ உங்களுக்கு சீல்டு பேக் எடுத்தீங்க அப்படின்னா இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 23,500 வருது. ஓகே. ஆனால் நம்ம சேல் பண்ணுறது 18,500 சேல் பண்ணிட்டு நான் சொல்றது சீல்டு பேக் புதுசு 1 ஆப்பிள் வாரண்டியோட வந்துடும். காம்ப்ளிமெண்ட்ஸ் அதுக்கு கவர் வந்துடும். ஓகே ஓகே. ஆப்பிள் வாட்ச்லாம் காமிச்சிங்கன்னா ஸோ இந்த சீல்டு பாக்ஸ் இதை 1-2 சாம்பிள் மக்களுக்கு காட்டிட முடியுமா? கண்டிப்பாக காட்டலாம். ஓகேண்ணா. அதுலே கரண்ட் சீரீஸ்லேருந்து வந்துடும். ஓகேண்ணா. 13 Pro Max 256 சீல்டு பேக் உங்களுக்கு சீல்டு பேக்காகவே வந்துடும். ஓகே. 256 இந்த ரேப்பரோடவே வந்துடும். ஓகே சரிங்களா. இது சீல்டு பேக், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000. எங்கே? ஆன்லைனில் எல்லா இடத்துலையுமே 1,40,000. ஓகே. நம்ம சேல் பண்ணிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 சேல் பண்ணிருக்கோம். எங்கள் 30,000 கம்மியாக, 30,000 கம்மியாக கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாமே இங்கேயும் கொடுக்குறீங்க. சேம் உங்களுக்கு அங்கே ஸ்டோரில் என்ன சீல்டு வருதோ அதே சீல்டு தான் இதுவும். ஓகே. ஸோ இது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட் யூனிட்டும் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுவீங்க இது. ஸோ இதுலேயே 128 GB ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 இருக்குது. ஓகே. நம்ம சேல் பண்ணுறது 1,00,000 சேல் பண்ணிட்டு இருக்கோம். 30,000 கம்மியாக சேல் பண்ணுவோம்ப்பா. சரிங்க. ஸோ இது 13 Pro 256 GB எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1,30,000 வருது. ஓகே. ஸோ உங்களுக்கு இதுவும் சீல்டு பேக்காகவே வந்துடும். இது 1,30,000 ஆன்லைனில் ஷாப். ஸோ இது நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறது 1,00,000 சேல் பண்ணிட்டு இருக்கோம். 1,00,000 தான். 13 எடுத்தீங்கன்னா இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75. ஓகே. நம்ம 70 சேல் பண்ணிட்டுருக்கோம். 70 சேல் பண்ணிட்டுருக்கோம். இது 13 128 GB. இதில் 256 GB எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 85 இருக்குது. ஓகே. நம்ம 80 சேல் பண்ணிட்டுருக்கோம் சீல்டு பேக். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா மாடல்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி அப்படி தான் இருக்கும். ஓகே. அதே வந்து 12 mini சீல்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட ரேட் வந்து 65 ஆன்லைன் ரேட். ஆமாம். ஓகே. நம்ம 60 சேல் பண்ணிட்டுருக்கோம் சீல்டு 1 ஆப்பிள் 128 GB. ஓகே ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா சீல்டு பேக் நீங்கள் எந்த சீல்டு எடுத்தீங்கனாலும் அதுக்கு 20 W சார்ஜர் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துடும். ஓ, சீல்டு பேக்குக்கு மட்டும். ஓகே. டெமோவுக்கு வராது. சீல்டு பேக்குக்கு மட்டும் 20 W சார்ஜர் ஃப்ரீயாகவே வரும். காம்ப்ளிமெண்ட் வந்துடும். டெம்பர் கார்டு பவுச் அதில் கவர் ஆயிடும். ஏன்னா நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா அது கிடையாது. ஸ்டோரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டோரில் 1,40,000 ப்ளஸ் 2,000 கொடுத்து ஹெட் வாங்கணும். ஆமாம். ஸோ நம்ம கொடுக்குற ரேட்டில் இருந்து மறுபடியும் உங்களுக்கு ஹெட்டும் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஆமாம். ஆஃபர் செம்ம டீல் நினைக்கிறேன் நான். ஷாப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கிடைக்காது, இங்கே ஃப்ரீயாகவே தராது உங்களுக்கு. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா 12
ஓகே. 12 எடுத்தீங்கன்னா 12 ஓட சீல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து 65 இருக்குது. ஓகே, நம்ம 60 சேல் பண்ணிட்டுருக்கோம். ஓ ஓகே, ஆன்லைன் ரேட்டோட 5000 கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது இன்னொரு 2-3 டேஸில் ஏதாவது கம்மியாச்சுன்னா நம்ம இன்னும் கம்மியாக தான் போஸ்டும் பண்ணுவோம். சார் ஓகே, ஸோ அது ஓகே. 12 மினி சீலில் வந்து நம்மகிட்ட கரண்ட் சீரீஸ் எல்லா மாடலும் 11 இருக்கா நம்மகிட்ட? ஆ, 11 இருக்குது. 11 ஃபீல்டு இருக்குது, 128 GB இருக்குது. ஓகே, இதோட சேலிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கிறது 55 இருக்குது. 55 நம்ம 50 சேல் பண்ணுறோம். 50K சீல்டு 50 சேல் பண்ணுறோம். கிளாஸ் பீப்புள் கூட நம்ம வந்து ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான அத்தனை ஒரு தேவைகளையும் மேக் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள். யூஸ்டு யூஸ் பண்ணாமல் புதுசாக யூஸ் பண்ணிட்டு போயிடும். அதான் நீங்கள் என்ன கிட்டத்தட்ட 30,000-40,000 கம்மியாக கொடுத்தீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு கட்டுப்படியாகவும் சொல்லி வந்து நான் பெரிய ப்ராஃபிட் வச்சு ஒரு ஃபோனை வந்து மந்த்லி ஒன்ஸ் விற்கிறதோட ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் வச்சு டெய்லியும் மூணு ஃபோன் விற்றுட்டு போகலாம். நல்ல நல்ல பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக. நீங்கள் சூப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்ததாக தான் கமெண்ட்ஸில் வந்திருக்கு. நீங்கள் மேலும் கொடுப்பீங்கன்னு நம்ம. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட மாதிரி இந்த சேனலை பார்த்துட்டு மிஸ்டர் கேமராமேனை பார்த்துட்டு யாராவது வராங்க? கண்டிப்பாக வரவங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த பேர் சொல்லி வரவங்களுக்கு நம்ம கம்மி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். சூப்பர். நான் உங்களுக்கு ஆன்லைனில் சொல்கிற ரேட்டை விட இன்கேஸ் அந்த நேம் சொன்னால் என்னால் முடிஞ்சது ஒரு 500 ஒரு 1000 என்னால் முடிஞ்சது நாங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணுறோம். 1000 ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதில் என்னோட ப்ராஃபிட்னு சொன்னால் ஒரு ஃபோன் விற்று எனக்கு ஒரு 1000 ப்ராஃபிட் வருது. அதுல என்னால என்ன பெஸ்ட் பண்ணி தர முடியுமோ அது பண்ணி தரலாம். பெரிய ப்ராஃபிட் வச்சு நான் பண்ணல, என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி தரலாம். 200% நீங்க உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே ட்ரஸ்டபுளா தான் இருக்கும். உங்களுக்கு டெய்லி இன்கேஸ் டெய்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நம்மளோட போஸ்ட் அதுல வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுல இன்கேஸ் என்ன போஸ்ட் வேணும், உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னாலும் அதுல கம்பல்சரி நம்ம அப்டேட் உங்களுக்கு இன்கேஸ் இன்னைக்கு என்ன மாடல் இன்னைக்கு வந்து 13 வந்திருக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகே, இது வந்து ஐஸ்மார்ட் மொபைல்ஸ்னே இருக்கும் நம்மளோடது. சரி, அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடச்சிரும். ரெகுலர் அப்டேட்ஸ் கிடச்சிரும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கிடச்சிரும், ப்ரைஸ் லிஸ்ட் கிடச்சிரும். அதே போட்டிருப்பீங்க, எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ஆல் மெனுஸ் அப்படியே இருக்கும். ஓகே, ப்ரைஸ் லிஸ்ட் இன்னைக்கு 7 ரேட் எவ்வளோ, நாளைக்கு என்ன ரேட்டு. ஸோ இது எல்லாமே வந்து டெய்லியும் ரேட் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கனால எல்லாமே இதில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். சூப்பர்மா. இன்கேஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து இன்ஸ்டாவில் பார்த்து ஆர்டர் பண்ணுறீங்களா, 200% உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக தான் வரும். ஓகே, ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு நான் இன்னைக்கு போடுறேன் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஆர் இல்லை நேரில் பார்த்து தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ லாஸ்ட் டைமே நான் வந்து லொக்கேஷன் இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த டைமும் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செமையான ஃபோன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது இன்ஸ்டாகிராமில், எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் நானே பார்த்துட்டே தான் இருக்கு டெய்லியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் 11 ஃபோன் இவர்கிட்ட தான் வாங்கினேன், இது வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு. அதை பயங்கரமாக கொடுத்துருங்க ப்ரோ. கண்டிப்பாக, என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து கால்ஸ் வந்து நமக்கு வருது டெய்லியும் ஒரு 700 கால்ஸ் பக்கம் நமக்கு ஒரு வந்துட்டுருக்குடா, பையங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஸ்டாஃப் நம்மகிட்ட ஒருத்தங்க தான் இருந்தாங்க, இப்போ கால் பேசுறதுக்குனே ஸ்டாஃப் 2 போட்டிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கால் பண்ணும்போது மார்னிங் 10:30 ஈவினிங் 7 வரைக்கும் கம்பல்சரி ஆன்லைனில் தான் இருப்பாங்க, கால் பிக் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் வந்துடும். இன்கேஸ் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணல இந்த சென்ட், ஆஃப்டர் 2-3 கால் பேக் கம்பல்சரி இருக்கும். எல்லா நம்பருக்கும் கால் பேக் மிஸ்டு கால்ஸாக போகாது, மிஸ்டு கால்ஸாக கம்பல்சரி போகாது, ரிட்டன் கால் பேக் கம்பல்சரி இருக்கும். சூப்பர், நன்றி. நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. மக்கள் வருவாங்க, ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணிடுறேன்.